வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். என்னை போன்ற மும்பை இந்தியன் ரசிகர்களுக்கு இதென்னும் தித்திப்பான புத்தாண்டு தான் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். என்ன மாதிரி விராசன் அண்ணன் மத்வாதனைகளோ வெல்லவன் எதிர்பார்த்தனைகளோ நாங்கள் நான் எதிர்பார்க்குறது இருக்கட்டும், நீங்கள் எதிர்பார்த்தனைங்களா வெல்லுவோம் அண்டு ரெண்டாவது மேட்ச் பலமாக வெல்றாங்கலாம் இது புதுக்காத முதலாவது மேட்ச் தோத்து ரெண்டாவது மேட்ச் வெல்றதென்றால் இதுவரைக்கும் மும்பையில் எத்தனை கப் இருக்குது? அஞ்சு கப் இருக்குது. முதலாவது மேட்ச் தோத்து ரெண்டாவது மேட்ச் வென்றதென்றால் இப்போ எட்டு கப் இருக்கணும். மிச்சம் மூணு மங்க ஆரட்ட கூட கப் இருக்கு. அந்த கதையில் இந்த முதலாம தோத்து ரெண்டாவது மேட்ச் வெல்றா மும்பையில் எட்டு கப் இருக்கணும். மிச்சம் மூணு மங்க சரி, இந்த டேட்டா சேல் பண்ணிட்டு நாங்கள் மஜ்ஜு கப்போம் மேனே. ஆ, உண்மையில் 152 ஓட்டங்கள் என்பது சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு பின்னடைவான ஓட்டம் அல்ல. சென்னை சேப்பாக்கம் மைதானம் சுழலுக்கு சாதகமான மைதானம். இதற்குள் 130 ரக்கம் 140 ஓட்டங்களே அங்கே பெரிய விடயம்தான். இதற்கு முன்பு சென்னையும் சரி மும்பையும் சரி ஏனைய சில அணிகளும் சரி 120-130 ஓட்டங்களை கூட சென்னையில் குவித்து அதன்பின் எதிரணிகளையும் அடக்கி இருக்கின்றன. விசேடமாக ஹைதராபாத் 120 ஓட்டங்களுக்குள்ளேயே எதிரணியை சுருட்டி வைத்திருக்கின்றது. இப்போ இந்த ஹைதராபாத் அணி 120 ரன்னுக்குள்ள எதிரணியை மடக்கி இருக்கின்ற இன்றைக்கில் 152 என்பது ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் தான். இதை பற்றி நீ நினைக்கிறேன். இப்போ மும்பை வந்து வளமே நாங்கள் எல்லாம் வெல்ற எல்லா மேட்சுமே பார்த்தோம். 160 தான் எங்கட ஓவர் ஸ்கோராகவே இருந்திருக்கு. 160 அடிச்சுட்டு நாங்கள் 130 மடக்கிறோம். 140 எங்கட போலிங் சைட் வந்து பும்ரா இருக்குது, போல்ட் இருக்குது. இப்போ ரெண்டு போலிங் சைட் இருக்கைக்கு வந்து நாங்கள் பவர் பிளேக்கு மேக்ஸிமம் ரெண்டு மூணு விக்கெட் உடைச்சிடும். முன்னாடியே 160 என்பது எங்களுக்கு வெல்ற ஸ்கோர் தான். இந்தபடி நாங்கள் அதை பெருசாகவே எதிர்பார்க்கல. 182 டீசன்ட் ஸ்கோர்னு சொல்கிறாய். சரி, அப்படியே பார்த்தாலும் நேற்றைக்கு மும்பையில் அணித்தறிவு குறிப்பாக குயின்டன்லிக்கோக்கோ உள்ள போனது சரியான உணவுப்படுதா? அது கொஞ்சம் பிள்ளைதான். என்ன லின் வந்து போன மச்சு 40 அடித்தவன் அவனை பாட்டி போட்டு டிகோ கொண்டு வந்தது பிள்ளைதான். டிகோ அவுட்பட்டேன். ஜாதவ் 50, ரோஹித் சர்மா 40, 180 அடிச்சுனாங்களானே. ஓல அவுட் ஆகிட்டீங்கடா. சண்டே என்ன சட்டை கழிக்கிறது? கிரிக்கெட் என்ன விக்கெட் போகிறது வளமை தானே. இது என்ன சர்க்கதை? மும்பையை புகழ்பாடுறது இருக்கட்டும், ஆனால் உண்மையில் கொல்கத்தா அணியினுடைய பந்துவீச்சு வியூகத்தையும் நாங்கள் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே சொன்னது போலதான் சென்னை சேப்பாக்கம் சுழலுக்கு சாதகமான மைதானம். இதில் துணிந்து முதல் பவர் பிளேயினுடைய முதல் 5 பந்து பரிமாற்றங்களையும் சுழலுக்கு கொடுத்து அதற்குள் குயின்டன் டிகோக்கை எடுத்து இயன் மோர்கனுடைய தலைமைத்துவம் பாராட்டப்பட வேண்டியது. ஆனால் மோர்கன் செய்த தவறு என்னவென்றால் அதே அணுகுமுறையை சூரியகுமார் யாதவுக்கு அணுகியது. இந்திய அணியில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஸ்வீப் ஷாட்களை விளையாடக்கூடிய பிளேயராக சூரியகுமார் யாதவ் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கையில் அவரை சுழல் பந்து வீச்சை கொண்டு மோகன் அணுகியது தான் தவறு. அதே போல் பின்வரிசையில் வேகப்பந்து வீச்சாளர்களை கொண்டு வந்து டெத் ஓவர்களை முடித்தது மோகனுக்கு நிச்சயம் பாராட்டப்பட வேண்டியது. சரிங்க, இப்போ எங்களை பேட்டிங்க மாதிரி காய்ச்சிங்க. உங்களை பேட்டிங் என்ன மாதிரி நேற்று? எங்களோட பேட்டிங் மோசம்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஓப்பன் பேட்ஸ்மேன்ஸ் சுபன் கில், நிதிஷ் ராணா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 70 ஓட்டங்கள் வரைக்கும் இலக்கு கொடுக்கல. நல்லபடியாக தான் விளையாண்டவங்க. அதுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு சில சரி ஆ ஏன் அடித்தவங்க சஜின மகளை இல்லைதான் பண்ணுறேன் மும்பை எல்லாம் நீங்கள் அதை தவிர வரணும்னு யோசிக்க மாட்டீங்கடா. கிரிக்கெட்டுன்னா அப்படி தானே என்ன சர்ஜைகளும் கிரிக்கெட்டும் ஒன்று தானே வேறு என்ன கிடைக்காது. கில் ஆட்டம் வளர்ந்த பிறகு இயன் மோர்கன் கலம்ப சிறந்த முறையில் விளையாடவில்லை. கடைசி கட்டத்தில் கடைசி 30 பந்துகளில் 20 ஓட்டங்களை தான் எங்களால் பெற முடிஞ்சது. குறிப்பாக ரசல் 15 பந்துகளை எதிர்கொண்டு வெறும் 9 ஓட்டங்களை தான் பெற்றவர். ரசலில் தான் அனைவரும் பழி போடுகின்றனர் ஆட்டம் தோற்றதற்கு காரணம் என்று. ஆனால் தினேஷ் கார்த்திக்கை இங்கே குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் சேப்பாக்கம் மைதானம் தினேஷ் கார்த்திகனுடைய ஹோம் கிரவுண்ட். எனவே ஆடுகளத்தினுடைய தன்மை பற்றி தினேஷ் கார்த்திக்கு அதிகம் தெரியும். எனவே ரொட்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ரைக்கை தக்க வைத்து கொண்டு ஆட்டத்தை முடிச்சிருக்கலாம். இதற்கு முதல் இலங்கையில் நடைபெற்ற நிரஹாஸ் ட்ரோஃபியில் அவ்வாறாக ஒரு நெருக்கடியான நிலைமையில் தினேஷ் கார்த்திக் ஆட்டத்தை முடித்திருக்கிறார். அதை விட தமிழ்நாடு பிரீமியர் லீக்கில் இதுபோன்று பல ஆட்டங்களை கையாண்டிருக்கின்றார். எனவே அங்கே ரொட்டேட் ஸ்ட்ரைக் பண்ணாமலே தினேஷ் கார்த்திக் விளையாடியிருக்கலாம். அதுபோல் ரசலும் பெருசாக எதிர்பார்த்தாங்க கடைசி நேரத்தில். அதான் நீ சொன்ன மாதிரி தான் சண்டை தண்டை சட்டை கிளியும் தானே உங்களுக்கு வந்து ரத்தவங்களுக்கு வந்து தக்காளி சட்னி என்ன இருந்தாலும் ரசல் அடிச்சிருக்கோம். போன வச்சும் அடிக்கலையோ? போன வச்சும் அடிக்கல. சரி வருவோம், ஃபோமுக்கு வருவோம். இப்போ தொடங்கியிருக்கு என்ன மேட்ச் முடிஞ்சா சீசன் முடிஞ்சா பிற அதான் இப்போ தான் சரி புண்படுத்துறதுன்னா சகஜம் தானே. அது சரி, உங்களுக்கு அடுத்த மச்சாரோட சன்ரைசர்ஸோட 14 அடிக்கிறதுக்கு அதுக்கும் கொடுப்போம். சன்ரைசர்ஸ் நல்லா கவனிச்சு அனுப்புவாங்க, வேணிகள் வாங்கோ சந்திப்போம். இந்த யாருக்கு மேட்ச் இன்றைக்கு? சன்ரைசர்ஸுக்கும் ஆர்சிபிக்கும். நீங்கள் யாருக்கு? சிஎஸ்கேக்கு எதெல்லாம் எதிரோ அதோட நான் எதிர் தானே. இன்றைக்கு எப்படியும் ஆர்சிபி ஆடி வேண்டும். நான் இன்றைக்கு சன்ரைசர்ஸுக்கு சப்போர்ட். ஆர்சிபி இந்த போன மேட்ச் பார்த்துனீங்களோ? இன்றைக்கு நடக்கிறதா பார்ப்போம். மக்களே, நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்குது. நாளைக்கு சந்திக்கிறேன் வீடியோவில். நன்றி.